அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிவலம் வரும்பொழுது கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள். அதாவது என்னென்னா, நம்ம கிரிவலம்ன்றது ஏற்கனவே ஒரு பார்ட் ஒன் பார்த்துருக்கோம். இந்த பார்ட் டூவில் வரும் வழியில் என்னென்னலாம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியன்றதை இந்த பதிவு மூலமா பார்க்க போகிறோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, கிரிவலம் தொடங்கிறதுக்கு முன்னும் இல்லை முடித்ததுக்கப்புறம் அண்ணாமலையாரை தரிசனம் செய்யணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிரிவலத்தை முடிச்சுட்டு பஸ் ஏறி வந்துடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் ஒன்று, கிரிவலம் முன்னாடியாவது பார்க்கணும், இல்லை கிரிவலம் முடிச்சுட்டு அதை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிவிட்டு கிரிவலம் வர்றது நல்லது, ஏன்னா டயர்டாயிடுவாங்க. இல்லைன்னா சில பேர் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தரிசனம் பார்க்கலாம், தப்பு இல்லைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிரிவலம் தொடங்குவதற்கு முன், இப்போ வந்து கோயிலை தரிசனம் பண்ணிட்டோம் இல்லை பண்ண போகிறோம், இந்த ரெண்டுத்தில் கிரிவலத்தை தொடங்கும் போது முன்னாடி ராஜகோபுரம் கீழ் ஒரு நெய்தீபம் ஏற்றி விட்டு கிரிவலத்தை தொடங்க வேண்டும். இதுதான் முக்கியமானதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிரிவலம் வருவதை பௌர்ணமி நாளில் மட்டுமின்றி அமாவாசை, மாத சிவராத்திரி, பிரதோஷம், மேலும் அவரவ திருமண நாள், பிறந்த நாள் அன்றும் வரலாம். அதாவது கிரிவலம் வரத்துக்கு எல்லா நாளும் வரலாம், இதில் முக்கியமான இந்த நாட்கள் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் கிரிவலம் வர்றது வந்து பௌர்ணமியும் பிரதோஷ நாளும் ரொம்ப சிறப்பானதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, தொடர்ந்து 3 முறை அல்லது 9 முறை அல்லது 11 முறை பௌர்ணமி கிரிவலம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவங்களோட இது கண்டினியூஸாக வந்தால் நல்லது, இல்லை அப்படின்னா பிரேக் விட்டு வந்துடுங்க, தப்பு இல்லை. 3, 9, 11ங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிரிவலம் வருவதால் என்னென்னலாம் பயன் பார்த்திங்கன்னா, பெரிய கடலை தாண்டறதுக்கு ஒரு தோணி தான் அந்த கிரிவலம் வர்றது. அடுத்தது என்னென்னா, நரகம் செல்லாமல் முக்தி கிடைக்கும். நம்ம ஏதாவது தவறு செஞ்சோன்னா கிரிவலம் வரும்போது அந்த தவறுகள் மன்னிக்கப்படும். அதனால் ஒரு வாட்டி தவறு செஞ்சுட்டு கிரிவலம் வரோன்றது அர்த்தம் இல்லைங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா, தானம் தர்மம் தவம் செய்த பலன் வந்து கிடைக்கும். நாலாவது, அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மாளையும் உண்ணாமலை அம்மனையும் வேண்டுவதால் அறம் பொருள் இன்பம் மூன்றும் கிடைக்கும், மேலும் ஞானமும் கிடைக்கும். இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸுங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, கிரிவலம் வரும் வழியில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரிவலம் வரும் வழியில் இடைக்கால சித்தர் வாழ்கின்ற ஸ்தலம், ரமண மகரிஷி ஆசிரமம், வேதாந்த சேஷாஸ்திரி ஆசிரமம், விசிறி சாமியார், இப்படி கணக்கில் அடங்காத சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், சாதுக்கள் எல்லாரும் அருள் பெற்ற ஸ்தலம் தான் இந்த ஸ்தலங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அருணகிரிநாதரே இங்கே தான் அருள் பெற்றதுன்றத சொல்கிறது விஷயங்கள். ஸோ கிரிவலம் வரதால் இதெல்லாம் முக்கியமான பலன்கள் பயன்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே ஒரு அட்டவணை பார்த்திங்கன்னா, அந்த அட்டவணையில் கிரிவலம் வரத்துக்கான ஆர்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு ஏற்றி முடிச்சிட்டவுடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணுங்க, அது வந்து இந்திரலிங்கம். அடுத்தது அக்னிலிங்கம். மூணாவதாக பார்த்திங்கன்னா யமலிங்கம். நாலாவது நைருதிலிங்கம். அஞ்சாவது வருணலிங்கம். ஆறாவது வாயுலிங்கம். ஏழாவது குபேரலிங்கம். எட்டாவது ஈசான லிங்கங்க. அதுதான் முடிகிற இடம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சூரியலிங்கமும் இந்திரலிங்கமும் வரும், அதுவும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம வலம் வரது வந்து 8 லிங்கம் தாங்க. இந்த 8 லிங்கம்ன்றது என்னென்னா, ஒரு வீடோட வாஸ்து அமைப்பு தாங்க இது லிங்கமாக வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிழக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க. கிழக்கு பார்த்த வீட்டில் ஃபஸ்ட் எடுத்தவுடனே கிழக்கு இருக்கும், அதுதான் இந்திரலிங்கம். கிழக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தென்கிழக்கு இருக்கும், அதுதான் அக்னிலிங்கம். தென்கிழக்கு திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாக் வைஸில் வரீங்க. தென்கிழக்குக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தெற்கு இருக்கும், தெற்கு தான் யமலிங்கம். தெற்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, அதாங்க நைருதி லிங்கம். அப்படியே கிழக்குக்கு பேக் சைடில் இருக்கிறது தான் மேற்கு, அதான் வர்ணலிங்கம். வர்ணலிங்கத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாயுலிங்கம், அது வந்து வடமேற்கு பகுதியை குறிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குபேரலிங்கம், அதுதான் வடக்கு பகுதியை குறிக்கிறது. கடைசியாக இருக்கிறது வடகிழக்கு மூலையான ஈசானிய லிங்கம். ஸோ ஒரு இந்த கிரிவலம்ன்றது நம்ம வீட்டையே சுற்றி வர மாதிரியே தான் அவங்க அமைச்சிருக்காங்க. இந்த கிரிவலம் வரதால் சகல விதமான நவகிரக தோஷம் இருந்தாலும் விலகிடும், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது வாஸ்து தோஷம் இருந்தாலும் விளங்கிடுங்க. ஸோ கிரிவலம் வரும்போது இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வாஸ்துப்படி தான் அங்கே அமைஞ்சிருக்காங்க. இதில் அவங்க நிறையபடி இந்த ராசிக்கு இந்த லிங்கம் அதெல்லாம், எல்லா ராசிக்காரனும் எல்லா லிங்கத்தையும் வணங்கினா தான் சிறப்பு. எப்படி 12 ராசியும் நமக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதுதான் கிரிவலத்தில் எப்படிலாம் வரணுன்ற ஆர்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம தரிசனம் செய்யும்போது எப்படி எப்படிலாம் பண்ணணுன்னா, ஒவ்வொரு லிங்கத்துக்கும் தரிசனம் செய்கிறது சிறப்பு. நெய்தீபம் ஏற்றினா தாங்க அதோட ஃபினிஷ் ஆகுது. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வேகமாக நடந்து போவாங்க. ஒரு லிங்கத்தையும் தரிசனம் பண்ணி நெய்தீபம் ஏற்றி தான் வரணும், இதுதான் முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிரிவலம் வரும் முறைகள், இது எப்படி சுற்றணும் எப்படி சாமி கும்பிடணும் சொல்லியாச்சு. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, வலம் வரும் முறையில் ஆண்கள் வந்து சட்டை அணியாமல் செல்ல வேண்டும், மேல் துண்டு இருக்க வேண்டும், வேஷ்டி கட்டி இருக்கணுங்க.
அடுத்தது வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தால் சிவாய நமகன்றது உச்சரிச்சுக்கிட்டே வரணும், இல்லை ஓம் நமக் சிவாயன்னு சொல்லிட்டு வரணும். அடுத்தது வந்து காலில் வந்து செருப்பு போடாமல் கிரிவலம் வந்தால் தாங்க அது கிரிவலம் வந்த பலன். இல்லை சிலருக்கு உடம்பு முடியலை, வயசானவங்க இல்லை குழந்தைங்களாக இருந்தால் செருப்பு போட்டுட்டு வரலாம். இதுவும் வந்து வெயில் மழைன்னு பார்க்காம போகிறது நல்லது. வெயிலாக இருந்தால் கொடை பிடிக்கிறதோ மழையாக இருந்தாலும் ரெயின்கோட் போடுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஊர் உம்பு பேசிக்கின்னு போகாது நல்லது இல்லைங்க. சிலர் வந்து வீட்டில் கதை அடுத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்க கதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இங்கே அங்கே பராக்கு பார்த்துட்டு போகிறதும் தப்பு. வடியில் குளிர்பானங்கள் இல்லைன்னா ஏதாவது உணவுப் பொருளை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை வந்து வீட்டிலேருந்தே கொண்டு போனாலும் சரி, இல்லை ஒரு வாட்டரில் வாங்கிட்டு போனாலும் அதை வந்து யூஸ் பண்ணுறது தப்பு இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது கொஞ்சம் வயசானவங்க நடக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா அவங்கள வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு போகிறதோ அவங்கள ஏளனமாக பார்க்குறதோ தப்பு. அதுவும் கிரிவலத்தில் நம்ம அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது. ரெண்டாவது, சில ஒரு குரூப்பாக போயிடும்போது வேறு ஒரு குரூப்பில் ஒரு லேடிஸ் போகிறாங்கன்னா அவங்கள பார்க்குறது, கிண்டல் பண்ணுறது, பேசுறது, சிரிக்கிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கிரிவலம் வரும்போது பலவிதமான சித்தர்கள், அதுக்கப்புறம் மகான்கள், சாதுக்கள் எல்லாமே நம்மளோட கிரிவலம் வருவாங்கன்றது ஐதீகம். நவகிரகத்தில் இருக்கிற கிரகங்களும் அணி வருது, எல்லா நட்சத்திரங்களும் நம்மளோட வருதுன்றதை மனசில் வேண்டிகிட்டு தான் போகணும். குறிப்பாக வந்து ஔவையாரே வந்து இங்கே கிரிவலம் வரான்றது ஒரு ஐதீகம் இருக்குது. சிவனும் பார்வதியுமே கிரிவலன்றது இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கடைபிடிக்க வேண்டிய முறைகள். முக்கியமாக இன்னொன்று வந்து ஊதுபத்தியை கொளுத்தி கொண்டும் செல்வது நல்லது. சிலருக்கு வந்து அந்த ஸ்மெல் ஒத்துக்கலைன்னா விட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் முகம் மலர்ச்சியோடு மன உறுதியோட கிரிவலம் வந்தால் தான் அது முழுமையான பலனடைகள். சில பேர் கால் வலிக்குது என்னால் முடியலன்னா கிரிவலம் வரதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லதுங்க. எல்லாம் முடிச்சிட்டோம், ஸோ இந்த அஷ்டலிங்கத்தையும் பார்த்துட்டோம். இறுதியில் வந்து திருப்பி வந்து ராஜகோபுரம் வந்து தரிசனம் செய்து நெய்விளக்கு ஏற்றினா தாங்க கிரிவலம் முடிக்கிற மாதிரியான அர்த்தம். நிறைய பேர் ஈசானியலிங்கம் முடிச்ச உடனே பஸ் பூச்சி போது காரில் போகிறதுன்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேலும் கிரிவலம் வரும் அன்று அன்னதானம், நீர்தானம் இல்லைனா ஏதாவது ஸ்வீட்ஸை தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வழியில் நிறைய சாதுக்கள் இருப்பாங்க, அதனால் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டோ இல்லைனா வந்து ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸோ வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கறது நல்லதுங்க. முக்கியமாக இதை வந்து பிரதோஷம் அன்னைக்கு செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பு, பௌர்ணமி அன்னைக்கும் செய்யலாம். ஸோ இப்படி கிரிவலம் வரணும், என்ன வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய முறைகள்ன்றதை பார்த்துருக்கோம். ரெண்டாவது ஸ்லைடில் உங்களுக்கு எந்த ஆர்டரில் வரணும் பார்க்குறேன். திருப்பி சொல்கிறேன், ஈசானியலிங்கத்தில் ஆரம்பித்து இந்திரலிங்கத்தில் ஆரம்பித்து ஈசானியலிங்கத்தில் முடிக்கிறது தாங்க கிரிவலனோட பலன். ஸோ எப்படி வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் என்னால் முடியல, நான் வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் முடியலன்னா கிரிவலம் போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கிரிவலம் வந்து சரியாக செய்யலை, நம்ம கடைப்பிடிக்கலைன்னா அங்கேயே அதுக்கு நமக்கு பலன்கள் கிடச்சிரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லபடி கிரிவலம் வந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழறது தாங்க நல்லது. ஸோ இப்போ நம்ம கொரோனா காலம் சீக்கிரம் முடிஞ்சிடும், அது முடிச்சுட்டு அது ஒன்று ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் தான் இருக்கும். இறைவன் அருளால் நம்ம இந்திய நாட்டுக்காரனோ இல்லை தமிழ்நாட்டுக்காரனோ மருந்தை கண்டுபிடிச்சி கொரோனாவுக்கு ஒரு முடிவு வரும். இந்த முடிவு வந்தவுடனே அனைவரும் இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு கிரிவலம் போய் வாங்க. வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் இந்த வருடத்தோடு இந்த துன்பப்பட்டதெல்லாம் போய் நல்ல வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாரையும் பிரார்த்தித்து இந்த பதிவு இதோடு முடிச்சுக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.